வணக்கம். வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம டோபாலஜி பேப்பர்ல இருந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல டோபாலஜி பேப்பர்ல இருந்து நிறைய பேசிக் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்ப டோபாலஜி பேப்பர்ல இருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸா வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோனா. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். பாருங்கள், let x be a topological space with topology tau if y is a subset of x, the collection tau y equal to y intersection u such that u belongs to tau is a topology on y called the subspace topology. enna solranga nu pathina x ingiradhu or topological space, inge idhu da whole set with a topology tau. இப்போ இந்த எக்ஸோட ஒரு சப்செட்டை ஒய்னு எடுக்கிறோம். ஓகேயா, இப்போ சப்ஸ்பேஸ் டோபாலஜி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலெக்ஷன் தான். எப்படி கிடைக்கும்னா, இந்த சப்செட் ஒய்யையும் இந்த டவு இருக்கு இல்லையா டோபாலஜி, இந்த டோபாலஜியில் வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணது மூலிமா கிடைக்கும். ஓகேயா, அதை வந்து டவு ஒய்னு டினோட் பண்ணுவோம். டவு ஒய்யை தான் சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்ல போகிறோம். இதை டெஃபினேஷனாக பார்க்கும்போது புரியாது, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் புரியும். ஸோ டவுங்கிற சப்ஸ்பேஸ் டோபாலஜி எப்படி கிடைக்கும்னா, அந்த சப்செட்டையும் டோபாலஜியில் வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறது மூலயமா கிடைக்கும். ஓகேயா, இவ்வளோதான் டெஃபினேஷன். இதை பார்த்துக்கோங்க, நான் எக்ஸாம்பிளில் கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே எக்ஸுங்கிற ஹோல் செட் வந்து ஏபிசின்னு எடுத்திருக்கோம். இதோட ஒரு டோபாலஜி எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸோட ஒரு சப்செட் எடுக்கணும் இல்லையா ஒய், அதை வந்து பி கமா சின்னு எடுத்திருக்கோம். இப்போ தான் நம்ம சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டிஷன் என்னது, ஒய் இன்டர்செக்ஷன் யூ. யூங்கிறது காமனாக, டவுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் காமனாக யூன்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸுங்கிறது ஒரு யூ, எம்டிஏயும் யூன்னு சொல்லுவோம். ஏ பி இந்த ஒவ்வொரு செட்டையுமே வந்து நம்ம யூன் டினோட் பண்ணுறோம், யூன்னு காமனாக எடுத்துருக்கோம். ஓகேயா, இப்போ டவு ஒய் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், ஒய்ங்கிற செட்டை டவுல வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூடையும் இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகேயா, பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய் இன்டர்செக்ஷன் எக்ஸ், ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் என்னது, எக்ஸுங்கிற ஹோல் செட். ஸோ ஒய்ங்கிறது பி கமா சி, எக்ஸுங்கிறது ஏபிசி. இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சின்ன செட் எதுவோ அதுதான் கிடைக்கும். ஸோ பி கமா சி ஒய் கிடைக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ஒய் இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது, எம்டி. ஒய்யையும் எம்டியையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டியே கிடைக்கும். அடுத்தது ஒய்யையும் சிங்கிள் டன் செட் ஏயையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். இன்டர்செக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா, எம்டி கிடைக்கும். ஏன்னா ஒய்ங்கிறது பி கமாசி, பி கமாசியையும் ஏயும் இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு எம்டி கிடைக்குது. ஓகே, அடுத்தது ஒய்யையும் சிங்கிள் டன் செட் பியையும் இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது பி கிடைக்குது. அடுத்தது ஒய் இன்டர்செக்ஷன் ஏ கமா பியை பண்ணும்போது பி கிடைக்குது. ஸோ டவு ஒய்ங்கிறது என்னது, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதுனா போதும். இன்டர்செக்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர்ஸை ஒய் எம்டி, ரெண்டுமே எம்டி தான். அடுத்து சிங்கிள் டன் செட்ஸ் பி, ஒய்ங்கிறது என்னது பி கமா சி. ஸோ பி கமா சி எம்டி பி, இந்த மூணு செட்ஸோட கலெக்ஷனை தான் வந்து டவு ஒய், அதாவது சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஓகேயா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், இந்த ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒய்ங்கிறது ஒரு சப்செட்டை, அதுக்கப்புறம் இந்த டோபாலஜியில் வரக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இன்டர்செக்ட் பண்ணி எழுதணுன்னா அந்த கலெக்ஷனை தான் நம்ம டவு ஒய் சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஓகேயா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ்னு ஒரு ஹோல் செட், இங்கே 1, 2, 3, 4 எடுத்திருக்கேன். டவுங்கிற ஒரு டோபாலஜி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ஸோட ஒரு சப்செட் ஒய்னு எடுத்தாச்சு, இதில் 1, 2, 3 மட்டும் இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஃபைண்ட் பண்ணலாம். இந்த ஒய்க்கு, இந்த சப்செட்க்கு நம்ம சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டிஷன் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே இந்த ஒய்ங்கிற சப்செட்டோட டோபாலஜி டவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸுங்கிற செட் இருக்கு, இந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு எது சின்ன செட்டு, ஒய், 1, 2, 3 தான் கிடைக்கும். ஸோ ஒய் கிடைக்கும். அடுத்தது ஒய்யை வந்து எம்டியோட இன்டர்செக்ட் பண்ணுங்க, எம்டியே கிடைக்கும். அடுத்தது ஒய்யை வந்து டூவோட இன்டர்செக்ட் பண்ணும்போது டூ. இது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட் கூடவும் நான் இன்டர்செக்ட் பண்ணி எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிடைச்ச ஆன்சர்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலெக்ஷனை தான் நம்ம டவு ஒய்னு சொல்லுவோம். அந்த டவு ஒய்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, 1, 2, 3 எம்டி, 2, 1, 3 2, 3.
இதுதான் இந்த Yங்கிற சப்செட்டோட சப்ஸ்பேஸ் டோபாலஜி. இந்த ஹோல் செட் எக்ஸுக்கு கிடைச்ச சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான் சப்ஸ்பேஸ் டோபாலஜி. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டோபாலஜி பேப்பர்லேருந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜிங்கிற டாப்பிக்கோட டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இது ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக டோபாலஜி பேப்பர்லேருந்து கண்டினியூஸாக வரப்போகுது. நிறைய பேர் பிஜிடிஆர்பி சிலபஸில் டோபாலஜி பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும், அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.